நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திசை முறிவு பகுதி 5, படிக்கட்டுகள் வரக்கூடாத இடங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு கட்டிடத்தில் வந்து படிக்கட்டுகள் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கட்டு என்பது ஒரு வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்போ அந்த வெயிட்டை வந்து நம்ம ஒரு தேவையில்லாத இடத்தில் வந்து நம்ம வெயிட்டை வைக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுகிறது. இப்போ ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சதுரம் அல்லது செவகமாக தான் இருக்க வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம். மற்ற வடிவங்களில் இருக்கும் பொழுது வாஸ்து ரீதியாக அந்த இடத்தில் வந்து படிக்கட்டுகளை அமைப்பதில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுகிறது. ஒரு கட்டிடத்தில் எங்கெங்கெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த படம், ஒரு கட்டிடத்தில் படிக்கட்டே வரக்கூடாத இடம் அப்படி முக்கியமாக பார்க்கும் பொழுது வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு, வெளிப்புறமாகவும் வரக்கூடாது உட்புறமாகவும் வருவது மிகப்பெரிய தவறு. அப்படி வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மீதும் மூத்த பையன்கள் மீதும் வந்து பாதிப்புகள் இருக்கும். அடுத்ததாக எந்த ஒரு உள்மொழியிலும் படிக்கட்டுகள் வரக்கூடாது. கிழக்கு நடுப்பகுதி மற்றும் வடக்கு நடுப்பகுதியில் வந்து படிக்கட்டுகள் அமைப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு கட்டிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு உட்புற சார்ந்து படிக்கட்டுகள் வருவது மிகப்பெரிய தவறு. அதே போல் வெளிப்புறத்தில் அமைக்கக்கூடிய படிக்கட்டுகள் வந்து பில்லர் அமைக்காமல் அமைப்பது சால சிறந்தது. இதில் என்ன இப்போ திசை முறிவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு இடத்தில் வந்து திசைகள் சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து படிக்கட்டுகள் அமைக்கும் பொழுது தவறாக அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு இடத்தை வந்து திசைகள் வந்து சரியாக சரிபார்த்து விட்டு அதற்கான வரைபடம் வந்து தயாரித்து வீடு கட்டுவது தான் சால சிறந்தது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்களா ஆஃப்லைனில் பார்க்குறீங்களான்றது விஷயம் இல்லை. அந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து எந்த திசையை பார்த்துருக்கிறது, அந்த இடத்திற்கான சரியான திசையை கண்டுபிடித்து அதற்கான வரைபடம் தயாரித்து அந்த வரைபடத்தின்படி வீடை கட்டும் பொழுது மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ நேரடியாகவே வந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்தில் வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒரு இடத்தை சரியான திசையை கண்டுபிடித்து அந்த திசைக்கு ஏற்றாற்போல் வரைபடம் தயாரிக்கும் பொழுது நிச்சயமாக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ முடியும். மிக நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.